ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ரிட்டர்ஸ் ரிப்னர். லெவன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் குவார்ட்டைல் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த வினாக்கள்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கைடு, அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 யூனிட்டுக்கான ஒன் வேர்டு எல்லாமே கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஆன்சர் போட்டு பார்த்துக்கலாம் இதை பிரிண்ட் எடுத்து. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7 22 30 வரைக்கும் 7-2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கும் 3-4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கேன். ஓமை அணியை சான்றுடன் விளக்குக, வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, உருவக அணியை சான்றுடன் விளக்குக, இது 3-4 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு, கொஸ்டின் நம்பர் 39 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது 3 படிச்சிருக்கணும். அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவை, மொழியேறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் விளக்கு, இந்த 4 கேள்வியும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 22-23 இது ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து உங்களுடைய பேஜ் நம்பர் 20 இருக்கக்கூடிய பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, பேஜ் நம்பர் 24 இருக்கக்கூடிய தொடரில் உள்ள சொற்றொடர்களை 2 சொற்றொடர்காக, எடுத்துக்காட்டு ஓர் பறவை வளர வேண்டும் தண்ணீர் மயில்னு கொடுத்துருக்காங்க, மயில் ஓர் அழகான பறவை, பயிர் வளர தண்ணீர் வேண்டும், நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்துன்னு கொடுத்துருக்காங்க, தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது, மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லி 2 தொடர் அமைச்சு எழுதணும். இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 24 அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்து மயங்க சொற்களை ஒரே தொடரில் அமைத்தெழுதுக, பேஜ் நம்பர் 48 இருக்குது, உலை உலை உலை, வழி வழி வழி, கலை கலை கலை, கணை கணை, குறை குறை, பொறி பொறி, இது 6 ஏதாவது 1 எக்ஸாமில் கேட்பாங்க, அதை 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க, எதிர் சைஸ் தான் உங்களுக்கு. இதை படிச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 25 அட்டன் பண்ணலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26-27 அப்படிங்கிறது உங்களுக்கு பகுபத உறுப்பு இலக்கணமும் புணர்ச்சி விதியும் கேட்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28 எழுதுறதுக்கு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க, கால்நடை பின்னாக்கு 8 வரை அறிவில்லாதவன் தங்கை நஞ்சிருக்கும், இது 4 2 தொடர்களாக அமைக்க தெரிஞ்சிருந்துச்சு. அதாவது நீங்கள் 10th படித்ததே தான், வேங்கை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் ஏற்படுத்துன்னு கொடுத்தானாங்க இல்லையா, அதேமாரி இப்போ அறிவில்லாதவன் கொடுத்துருக்காங்க, அதை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் எழுதணும். அறிவில்லாதவன் அப்படின்னம்னா என்னுடைய நண்பன் கணேசன் அறிவில்லாதவன், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பேரை போட்டோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிடுதுங்க. இல்லைனா அறிவில் ஆதவன் அப்படின்னா அறிவில் சிறந்தவன் அப்படி, என்னுடைய தங்கள் அறிவில் ஆதவனாக திகழ்கிறான், என்னுடைய நண்பன் சிவகணேஷ் அறிவில் ஆதவனாக திகழ்கிறான், அந்த மாதிரி 2 தொடர் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது எழிலரசி, இது பேஜ் நம்பர் 137 இருக்கிறது. அடுத்து தமிழாக்கம் தருக, 4 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 42 அட்டன் பண்ணுறதுக்கு, 39, 40, 41, 42 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த தமிழாக்கம் தெரிஞ்ச ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கிறது படிச்சிருக்கணும், அது 2 கொடுத்துருக்கேன் புரியுங்களா. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கும் 4 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து வினா அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் நம்பர் 15-21 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்வி மொத்தம் 12 2 மார்க் படிச்சிருக்கணும். இன மொழி குறித்து ரம்சூல் கம்சதோப்பூர்வ பார்வை, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம் கூட இல்லாத பறை, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிடும், பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து அது, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக, ஏதிலி குறிவுக எங்கோ போயின தொடரின் பொருள், காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, வளரும் காவில் முகில் தொகையேறும் பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாகும், அடிக்க எடுத்த சொல்லின் பொருள், இதெல்லாம் எழுதும்போது இந்த வளரும் காவில் அப்படின்னம்னா கா சோலை, முகில் மேகம், ஓங்கி வளர்ந்த சோலைகளில் மேக கூட்டங்கள் தங்கிச் செல்லும், அவ்வளோதான் 3 பாயிண்ட் தான் ஆன்சர், அதுவும் ஒரு வரி இது ஒரு வரி தான். கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது, காவடி சிந்து என்பது யாது, இந்த காவடி சிந்து என்பது யாது அப்படிங்கிறது நீங்கள் நாட்டார் வழக்கில் உள்ள பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து எனலாம், அந்த 1 பாயிண்ட் எழுதாதீங்க. முருகப்பெருமானை வழிபடச் செல்லும் போது வழியடை பாடல்களாக பால் முதலான பொருள்களை கொண்டு செல்வோர் பாடக்கூடிய பாவடிவம் காவடி சிந்து அப்படிங்கிறத சேர்த்து எழுதுங்க, அப்போதான் 2 மார்க் முழுசாக கிடைக்கும். அடுத்து கோட்டை என்னும் சொல் குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் கருத்தாது, இந்த குறுந்தொகை பற்றி அறியும் கருத்தியாவது கேட்கும் போதும் நீங்கள் 4 பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்துக்குங்க. குறுந்தொகை 8 தொகை நூல்களில் 3 சிற்றலையும் 6 பேரலையும் உடையது, தொகுத்தவர் பூரிக்கோ, நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழி கொண்ட நூல், 4 பாயிண்ட். ஏன்னா ஆசிரியர் பெயர் குறுந்தொகைக்கெல்லாம் நம்ம எழுத முடியாது, ஏன்னா தொகை நூல்கள் எல்லாமே ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு புலவரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறனால நீங்கள் மொட்டையாக குறுந்தொகைன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆசிரியர் பெயரெல்லாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து தமிழர்கள் புகழ் பரியை எவ்வாறு ஏற்றதாக புறநார் நூல் கோயில், அதை எழுதும்போது 2 பாயிண்டாக போட்டு எழுதுங்க, புகழ் அப்படின்னு ஒரு தலைப்பு போடுங்க, தமிழர்கள் புகழ் வருமென்றால் உயிரையும் கொடுப்பர், பழி தமிழர்கள் பழி வருமென்றால் உலகையே பரிசாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து மதினா நகரம் மாளிகை நகரம் அதுக்கும் 4 பாயிண்ட் எழுதிக்கங்க, இதில் ஒரு கேள்வி ஆட் பண்ணாமல் இருக்கேன், ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் இருக்கக்கூடிய ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அதுலேயும் 4 பாயிண்ட் இருக்கு, நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும், மரணமுற்ற உறவினர் மீண்டும் எழுந்து வந்தது போலவும், நீண்ட நாள் தவமிருந்து புத்திர வாக்கியம் கிட்டினார் போலவும் மக்கள் சந்தேசித்தார்கள் அப்படிங்கிற எழுதலாம். அதில் 4th பாயிண்ட் 1 பாயிண்ட் வரும்லையே, இது நம்ம 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறனால அந்த நாளில் ஏதாவது 3 வந்து நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம்.
அடுத்தது பார்த்த சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் வில்வரத்தினம் மொத்தம் 11 கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 11 படித்தீங்க அப்படின்னம்னா நம்ம செயல் உரைநடை ரெண்டுலேயுமே ரெண்டு 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். 4 மார்க் கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். வெறும் 11 படித்தா 4 மார்க் அட்டன் பண்ணலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது நெடுவினாவில் நான் 4 தான் கொடுத்துருக்கேன். துணைப்பாடம் உரைநடையை பொறுத்த வரைக்கும் 3 தான் கொடுத்துருக்கேன். இந்த 3 மட்டும் படித்தா போதுமா எக்ஸாமில் 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாமா? கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக நீங்கள் 3-6 மார்க் கொஸ்டின்மே அட்டன் பண்ணலாம். நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம், திருமலை முருகன் பள்ளு, தலைவியின் நிலரப்பாங்கினை, நற்றினையில் இருக்கக்கூடிய நெடுவினா, மதினா நகரம் ஒரு வளமான நகரம், உமறுபுலவர் வர்ணிக்கும் செய்திகளை. அந்த மதினா நகரம் வளமான நகரம்னு எழுதும்போது மதினா நகரத்தினுடைய 7 சிறப்புகள், கடைசியாக முதல்ல மாளிகை நகரத்தில் ஆரம்பித்து செம்மை நகரம் வரைக்கும் 7 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 6 நீங்கள் பரீட்சையில் எழுதலாம், புரியுங்களா? 6 தலைப்புகள் போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு மதினா நகரத்தினுடைய நூற்குறிப்பு முன்னுரை அப்படிங்கிறதுல எழுதிருங்க. 6 நகரம், மாளிகை நகரம், மாநகரம், உன்னகரம் இருக்கலையா, வரிசையாக இருக்கலையா, மனைநகரம்னு இருக்கலையா, அது எல்லாத்துலேயுமே ஏதாவது 6 வந்து நீங்கள் பரீட்சையில் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செயல் உரைநடையை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலை இயற்கை வேளாண்மை 7-2, பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறை. இந்த எக்ஸாமில் நீங்கள் அந்த ஒரு கேள்வி படித்தாலே ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு 3 கொடுத்துருக்கேன். யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம். பிம்பம் கான்ஃபிடென்ட்டாக நான் அந்த படிங்க. இந்த எக்ஸாமில் பிம்பம் கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, புரியுங்களா? இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.